10th standard chapter 1 exercise 1.3 8th sum. A function f is defined by f of x equal to 3 minus 2x. Find x such that f of x squared equal to f of x the whole square. Enna kuduthirukanga f of x squared equal to f of x the whole square a irukkum bolude enna find panna solranga x a find panna solranga. இப்ப f of x என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 3 - 2x னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தேவை? f of x ஸ்கொயரும் f of x த ஹோல் ஸ்கொயரும் கண்டுபிடிச்சி ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ f of x ஸ்கொயர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். x இருக்கிற இடத்துல x ஸ்கொயர், அப்போ 3 - 2x ஸ்கொயர், f of x த ஹோல் ஸ்கொயர், 3 - 2x த ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஐடென்டி? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2b² - 2ab. ஏங்கிறது 3 ஸ்கொயர், பிங்கிறது 2x, அப்போ 4x² - 2ab, 2 × 3 × 2, அப்போ -12x கிடைக்கும். ரெண்டே என்ன செய்யணும்? ஈக்குவல் பண்ணணும். அப்போ என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவல் பண்ண போகிறோம். 3 - 2x² = 9 + 4x² - 12x. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ப்ளஸ் 3ஐயும் இந்த -2x² ஒரே சைடு கொண்டு வர போகிறேன். அப்போ ப்ளஸ் 3 அந்த சைடு போனால் -3, -2x² அந்த சைடு போயிடுச்சுன்னா +2x². இது என்ன ஆயிரும்? இந்த சைடு 0 ஆயிரும். 9லேருந்து 3ஐ சப்ராக்ட் பண்ணால் 6 + 6x² - 12x. இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் எல்லாமே 6ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ டிவைட் பண்ணிக்கிறேன் 6ஆல். அப்போ என்ன கிடைக்கும்? x² - 2x + 1 = 0. இது பார்க்க என்னவா இருக்குது? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டியாக இருக்குது. அப்போ ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 1. அப்போ x - 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. நான் என்ன ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா x - 1 = 0, அப்போ x = 1. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு 9th சம் பாருங்கள். A plane is flying at a speed of 5 km per hour. Express the distance d traveled by the plane as function of time t in hours. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பிளேன் வந்து 500 km மணி வேகத்தில் பறக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. விமானம் d தொலைவு செல்வதற்காகும் காலத்தை t இன் சார்பாக வெளிப்படுத்துக. அதாவது என்ன, அவருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு கொடுக்குது? 500 km. இப்போ 1 hour 500 km. என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் டி கேட்டிருக்காங்க. ட்ராவல்டு பை த பிளேன் ஆஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் டி இன் அவர்ஸ். டீல டிஸ்டன்ஸ் டி கேட்குறாங்க, அவ்வளோதான். இப்போ நமக்கு ஸ்பீடு தெரியும், 500 km/h டிஸ்டன்ஸ் டின்னு கொடுத்துட்டாங்க, டைம் டின்னு ஹவரில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். நான் என்ன செய்ய போகிறேன்? நமக்கு டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் டைம் எங்கிட்டு கொண்டு போயிடலாம். அப்போ ஸ்பீடு இன்ட்டு டைம். நமக்கு என்ன ஸ்பீடு எவ்வளோ? 500. டைம் எதில் மென்ஷன் பண்ணுறாங்க? டீயில். எதில் எழுத சொல்லியிருக்காங்க? எக்ஸ்பிரஸ் எதில் பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபங்க்ஷனில். அப்போ எஃப் ஆஃப் இந்த டி எப்படி? அதுவும் ஃபங்க்ஷன் ஆஃப் டைமில். அப்போ f of d = 500 t. தட்ஸ் ஆல்.